வணக்கம், நான் விஜய் பேசுகிறேன். கொஞ்ச நாளாகவே என்னோடய யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் மாரா மூவி பற்றியும் அதனோட லிரிக் வீடியோ பாடல்கள் அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதோட ட்ரெய்லர் எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஏனோ தெரியல அதை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்துச்சு. நேற்று தான் மாரா படத்தோட ட்ரெய்லரை நான் பார்த்தேன். என்ன காரணம்னே தெரியல, அந்த ட்ரெய்லர் ஆரம்பித்து ஒரு 2-3 செகண்ட்குள்ளேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங், அந்த வாய்ஸ் ஓவர், அந்த சினிமேட்டோகிராஃபி, அதில் வர அந்த ஸ்கெட்ச் புக்கு, அப்புறம் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ், லேம்ப்ஸ், அப்புறம் கண்ணாடி ஜன்னல்கள், அதில் இருக்கிற ஓவியங்கள், அப்புறம் குட்டி குட்டி விண்மில்ஸு, அப்புறம் தண்ணி இறக்கிற அந்த சக்கரம், அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களுமே என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அப்புறம் கடைசியாக அந்த டைட்டில் ரிவீல் போது ஒரு பேக்ரவுண்டில் அதில் பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு கடல், ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு மீன், ஒரு கப்பல், அப்புறம் சில பறவைகள், ஒரு மாதிரி ட்ரீமியான ஒரு சுச்சுவேஷன். அதில் தான் அந்த டைட்டில் ரிவீல் ஆகுது. அந்த டைட்டில் ரிவீல் ஆகிறப்போ பார்த்திங்கனாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு கோட்டோவியம், அது எனக்கு இன்னமும் கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஆக மொத்தம் அந்த ட்ரெய்லரில் நான் பார்த்த எல்லா விஷயங்களுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் நான் பார்த்த ஓவியம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட அதிலிருந்த ஃபீமேல் லீட் ஸ்ரத்தா ஸ்ரீனா, இவங்களுக்குலாம் மேலே ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன சில ஆக்டர்ஸ், எம்எஸ் பாஸ்கர், மௌலி, குரு சோமசுந்தரம், கிஷோர், அப்புறம் தலைவன் அலெக்சாண்டர் பாபு, இவங்க எல்லாமே இருக்காங்க. என்னடா இது போட்டு பாடா படுத்துறானுங்களே அப்படின்னு போய் பார்த்தா பேக்ரவுண்டில் ஒரு சாங், ஓ அழகி ஓ அழகி, ரொம்பவுமே ரசித்தேன். இசைக்கும் நம்மளுடைய நினைவுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நம்புறேன். சில பாடல்கள் நம்மளுடைய இருண்ட பக்கங்களை ஞாபகப்படுத்தும், சில பாடல்கள் நம்மளுடைய சந்தோஷமான தருணங்களை ஞாபகப்படுத்தும், சில பாடல்கள் சில மனிதர்களை ஞாபகப்படுத்தும், சம்பவங்களை ஞாபகப்படுத்தும் இல்லையா. அது மாதிரி எனக்கு ஒரு க்ளோஸான பாட்டு அப்படின்னு சொன்னாக்கா பார்த்தாலே பரவசம் அப்படிங்கிற படத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், கே பாலச்சந்தரோட டைரக்ஷனில், சிம்ரன் நடிச்சிருப்பாங்க, ப்ளஸ் மாதவன் நடிச்சிருப்பாரு. அதில் வர அன்பே சுகமா அழகே சுகமா அந்த பாட்டு, அந்த பாட்டு எப்போ கேட்டாலுமே நான் என்ன மாதிரி மூடில் இருந்தாலும் நான் அப்படியே அமைதியாகிடுவேன். எனக்கு கோபமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன எமோஷனாக இருந்தாலும் அப்படியே ஜீரோ ஆகிடும். வேறு எந்த பாட்டு கேட்கும்போதும் எனக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வராது. பட் இந்த ஓ அழகே ஓ அழகே சாங் கேட்கும்போது இதோ எனக்கு நான் அன்பே சுகமாக பாட்டை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட் வந்துச்சு. இந்த படத்துக்கு இசை வந்து ஜிப்ரான் தான். ஜிப்ரான் தடாலடியாக நம்மளை போட்டு தாக்குற மாதிரியான மியூசிக் போட மாட்டார். அது வந்து ஒரு ரூமில் கொஞ்சம் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணுறோம்னா அது அங்கே இருக்கிற எந்த பொருளையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ரூம் பூரா அந்த நறுமணத்தை கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மியூசிக் தான் ஜிப்ரானோடது. அதுக்கு மேலே பாடல் வரிகள் தாமரை, இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா, மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த ட்ரெய்லரில் நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் கீழே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அங்கே பார்த்தா சார்லி சார்லின்னு ஒரு பேர் அடிபட்டுருக்கு. யாரா சார்லி, நம்ம காமெடியன் சார்லியா அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு அப்போ தான் தெரியும் சார்லின்னு மலையாளமில் ஒரு மூவி வந்திருக்கு. அது துல்கர் சல்மான் நடித்தது, அதில் பார்வதி மேனன் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அப்புறமா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தாக்கா ஆரம்பத்தில் பார்வதி மேனனே இந்த லீட் ஆக்டராக நடிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம், அப்புறம் சாய் பல்லவி அப்புறம் கமிட் ஆகி அப்புறம் அவங்களும் வராமல் அப்புறமா தான் கடைசியாக ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்தாங்க அப்படின்னு. அதேமாதிரி லீட் ஆக்டருக்காக விஜய் சேதுபதி, அப்புறம் சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு தான் கடைசியாக மாதவன் வந்திருக்காரு அப்படிங்கிறதும் நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சார்லி படத்தை பற்றி தெரியாததால சரி மேற்கொண்டு படிக்கும்போது அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னாக்கா சார்லி படம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரீமியாக அந்த படம் எடுத்திருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப ஹியூமன்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் படித்தேன். ஸோ எனக்கு சரி சார்லி படம் பார்க்கலாமா அப்படின்னு தோணும்போது இந்த ட்ரெய்லர் எனக்கு கொடுத்த அந்த தாக்கம், இந்த படத்தை தான் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துச்சு. அமேசான் ப்ரைமில் இந்த படம் January 8 ரிலீஸ் ஆகுது, நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன், நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருப்பையும் சொல்லியாச்சு, மாதவன் பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் எப்பவுமே வேறு லெவல். அவர் என்றைக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு சக்தியை போய் ப்ரப்போஸ் பண்ணாரோ அழைப்பாக இதே சொல்கிறேன். அன்னையிலேருந்து அவர் நம்ம ஃபேவரேட் தான். அது மட்டும் இல்லை, அவருக்கு வயசு ஆக ஆக அவருடைய கரிஸ்மா ரொம்பவுமே ஜாஸ்தியாகிட்டே வருது. ஸோ அவருமே இந்த படத்தில் தொடர்ந்து நடிக்க முடியாமல் அவருடைய பர்சனல் வெஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டு முடிச்சுட்டு திருப்பிலாம் வந்தார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் படித்தேன். அவர் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க, ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த படத்துக்காகவும் நான் ரொம்ப லாங் வெயிட்டிங்.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைட்டில் வரும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்துச்சு. அது என்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து, போஸ்டர்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து, என்னென்ன உருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதில் யாருக்காகவோ காத்திருக்கும் ஒரு பெண்ணும் அவளையே விட்டு பார்த்துட்ருக்கிற ஒரு பெரிய மீனும், அது கீழே ஒரு அலைக்கடல் இருந்தது. ரொம்ப அதுவுமே ரொம்ப பாய்ட்டிக்காக தான். நம்ம இதை டிஜிட்டலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி கையிலேயே வரைஞ்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக வரைஞ்சிக்கிட்டு ரெண்டு மாஸ்க் க்ரியேட் பண்ணி, தமிழுக்கு ஒரு மாஸ்க், இங்கிலீஷ்க்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணி நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைட்டில்ஸ்லாம் பற்றி சொல்லும்பொழுது, மூவிஸ்க்கு டைட்டில் டிசைன் பண்ணுறது வந்து தனி கலை. அதுக்கு இந்த படத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், அந்த படத்தோட டோனுக்கு தகுந்தாப்பில், அதோட எசன்ஸுக்கு தகுந்தாப்பில் தான் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் டிசைன் பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் படத்தோட டைட்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற காலம் போக, இப்போ நம்ம ஊர்லேயே டைட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவும் க்ரியேட்டிவாகவும் பண்ணுறாங்க. அதுலேருந்து சில சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுங்கள். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு படத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா, அதில் ஏழாம் அறிவு அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் உங்களை கூர்ந்து நோக்கிற மாதிரியான ரெண்டு கண்கள் இருக்கும். அந்த படத்தில் வந்து நோக்குவர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கண்கள் இருக்கும். அதே மாதிரி கண்கள் உள்ள இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சான், இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஓவியங்கள் பேஸ் பண்ணி இருக்கிற டைட்டில்னு பார்த்தா, ரீசெண்டாக வந்ததில் நம்மளோட சூப்பர் டீலக்ஸ் படத்தோட போஸ்டர் பார்த்திங்கன்னா அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கும், கதைக்கு தொடர்பான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நேரம் படத்தோட போஸ்டர், நேரம் படத்தோட போஸ்டரும் ரொம்ப க்ரியேட்டிவானது, அது ஒரு ஹவர் கிளாஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. எனக்கு தமிழில் இருக்கிற டைட்டில் டிசைன்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழில் ஏதாவது ஒரு மூவிக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல டிசைனர்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா, இங்கிலீஷில் அந்த டைட்டில் டிசைன் பண்ணுறாங்க, அதை க்ரியேட்டிவ் டீம்லேயோ இல்லை ப்ரொடியூசர்ஸ்டையோ கொடுத்து ஓகே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷில் இருக்கிற அந்த டைட்டிலை அதே போலவே தமிழில் வடிவமைச்சிடுறாங்க. தமிழ்லேயே ஏன் ஆரம்பத்துலேயே அந்த டைட்டில் ஏன் வடிவமைக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஒன்று, இது ஏன் சுலபமாக இருக்குன்னா ஈஸியாக ஃபான்ஸ் எல்லாம் கிடைக்குது, டவுன்லோடபுளாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக, அப்படி இல்லைன்னா வந்து இதுதான் முறையானு தெரில. ஏன்னா நான் ஒரு பியூரான டைட்டில் டிசைனர் இல்லை அப்படிங்கிறதால என்னால் தெரியல, இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியல. பட் இது எனக்கு ஒரு கவலையாகவே இருந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவா படத்தோட போஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் பண்ணி அப்புறமா தான் தமிழில் அதுக்காக ஃபிட் பண்ணாங்க. நேரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் செஞ்சுட்டு அதுக்காக தான் தமிழில் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் பாருங்கள், ஈவன் மாறா எந்த படத்தோட போஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இங்கிலீஷில் எம்ங்கிற லெட்டர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், லெஃப்ட் சைடில் ஒரு கர்வோடு, அதே மாதிரி தான் மாறால மாவுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு மலையாளம் மூவிஸில் வர சில போஸ்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட எழுத்து உருவே ரொம்ப வளைவு நெளிவுகளோட நிறைய இருக்கிறதால அது எழுதும்போதே ஒரு கவிதைத்துவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் மூவி போஸ்டர்ஸ்னு வரும்பொழுது, மலையாளம் மூவி போஸ்டர்ஸ், அதுவும் லேட்டஸ்ட்டாக இப்போ வர்ற நல்ல ஒரு ஒரு ட்ரெண்டியான மூவிஸோட போஸ்டர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கு. அப்புறம் பவேஷ் ஜோஷி படத்தோட போஸ்டர்ஸ், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே, ரொம்ப போல்டான ஒரு கலர்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஃபுல்லாக இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ராக் ஸ்டார் படத்தோட போஸ்டர் பார்க்கலாம். ராக் ஸ்டார் படத்தோட போஸ்டர் க்ரியேட் பண்ணது வந்து கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு போலண்டு நாட்டை சேர்ந்த ஒரு ஓவியர், அவரை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் பயங்கரமான ஆர்டிஸ்ட், இங்கேருந்து வெளியில் கடல் தாண்டி போய் கூட போஸ்டர் டிசைன்ஸ்லாம் பண்ணி நம்ம நாட்டில் வைக்கிற அளவுக்கு இங்கே போஸ்டர் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது, அது ரொம்பவுமே வரவேற்கத்தக்கது. அப்புறம் டிடெக்டிவ் பியோம்கேஷ் பக்ஷி அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்தது, அதில் சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடிச்சிருப்பார். அந்த படத்தோட டைட்டில், அதோட மேக்கிங் வீடியோ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும். இதுமாதிரி நீங்கள் பார்த்த படங்களில் எந்த டைட்டிலோட டிசைனாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது என்னோடய வழக்கமான வீடியோக்கள் மாதிரி இல்லாமல் என்னோடய தனிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்துறது மாதிரியான வீடியோவாக அமைஞ்சு போச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னதான் தெரியும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கும் பிடிக்கும், ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும். சரியா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய்.
சாரி மறந்துட்டேன். இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், அப்புறம் சந்திப்போம்.